கடந்த காலகட்டங்களில் குரு பெயர்ச்சி எந்த ராசி எதிர்பார்த்து காத்திருந்ததோ இல்லையோ, மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. ஏன்னா ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து கடந்த ஒரு 5 வருட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல இடத்துல சொல்லியிருப்ப ஒரு மிகப்பெரிய சவாலான வாழ்க்கைன்னே சொல்லலாம். இந்த 6 வருட வாழ்க்கையில் பார்க்காத வழி இல்லை, படாத கஷ்டம் இல்லை, எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் இல்லை, அல்லது எந்த ரூபத்திலேயாவது கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சோதனையும் மன உளைச்சல்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டே இருந்தார். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு வேஷத்துக்கான வாழ்க்கை, வெளியில் நான் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுது தான் வாழ்ந்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல மகர ராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு 4வது இடத்துல குரு கடந்த 1 வருஷமாக இருந்துச்சு. 4ல குரு இருக்கும் பட்சத்திலலாம் ஒரு பெரிய பெரிய சவால்களை கடவுள் கொடுத்தார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது ஒரு வனவாசத்துக்குரிய வாழ்க்கை. வனவாசம் அப்படின்றது வீட்டை விட்டு போகலாமா, ஊரை விட்டு போகலாமா, இடத்த விட்டு போகலாமா, தொழிலை விட்டு போகலாமா, வேலையை விட்டு போகலாமா அப்படின்னு தான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. பட் அப்படி இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு 5வது இடத்துக்கு வரார். 5ல குரு வர்றது மகர ராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க போது, கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு 11 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன். ஏழரை நாட்டு சனி இப்போ நடந்துட்டு இருந்தால் கூட அந்த ஏழரை நாட்டு சனியினுடைய மிகப்பெரிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்க போகுது. ஸோ குரு உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான விஷயம் எதாவது பார்க்கலான்னு சொன்னால் ராசியை பார்க்குறார். இப்போ ராசியை குரு பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். ஆறவே முடியாத வழிகள் எதுவாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி ஆற்றும். தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்க்கும். முடிக்கவே முடியாத கடன் எதுவாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி அந்த கடனை தீர்க்கும்னே நான் சொல்லுவேன். மேலும் இந்த குரு பெயர்ச்சி 5ல வர்றதுனால ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் வளர்ச்சியை மகர ராசிக்கு ஏற்படுத்த போகுது. கொடுக்கல் வாங்கல கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். இந்த 5 வருஷம் 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் இழக்கணும். ஒன்று நீங்கள் பொண்ணை இழந்திருக்கணும், அல்லது பொருளை இழந்திருக்கணும், அல்லது உயிரையே கூட இழந்துடலாமா, எதுக்குடா இந்த வாழ்க்கை, தற்கொலை எண்ணம் கூட அதிகமாக வந்ததுன்னா மறுக்கவே முடியாது. இந்த 6 வருஷத்தில் அவ்வளோ வழிகளை அனுபவித்த உங்களுக்கு பணமும் ஒரு பெரிய தட்டுப்பாடாக இருந்ததுன்றதையும் மறுக்க முடியாதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகும், கடன் நெருக்கடி சரியாகும், கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் சரியாகும். ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டு அந்த லோனில் மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் அந்த கடன் சுமைகள் எல்லாமும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த வழக்கினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். இதையும் தாண்டி பிரிந்து வாழ்ந்த திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழ்ந்திருந்த தம்பதியர்கள் எல்லாமும் ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகரத்தில் பிறந்து நீங்கள் எல்லாருக்கும் உண்மையாக இருந்து கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றமும் வழியும் துரோகமும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்றது இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால். எதுவும் இந்த கலியுகத்தில் நீங்கள் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வழிகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் அந்த வழியிலிருந்து கடவுள் புண்ணியத்தில் மாறி ஆண்டவன் உங்களுக்கு வாழ்க்கையை பக்குவப்படுத்துவான். திருமணத்துக்கு எதிர்பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும். கல்யாண ஆய் கருத்து வேறுபாடில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அல்லது கல்யாண ஆய் ஒரு மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் மறுமணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய முதல் பார்வை எந்த இடத்த பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்த பார்க்குறார். 9ல குரு பார்வை வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி அடையும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கடந்த ஒரு 6 வருட காலத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து அந்த முயற்சி உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சோ, எந்த காரியத்திலலாம் நீங்கள் செஞ்சு அதுக்குரிய பலனை அனுபவிக்காமல் இருந்தீங்களோ, அல்லது எந்த காரியத்தெல்லாம் தொடங்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்து தொடங்க முடியாமல் போச்சோ, அத்தனை காரியங்களும் கடவுள் புண்ணியத்தில் வெற்றி அடையும். அது வீடு கட்டுறதுல தொடங்கி, தொழில் தொடங்குறதுல தொடங்கி, வண்டி வாங்குறதுல தொடங்கி, அல்லது ஒரு நிலத்தை வாங்கி பயிர் வைக்கிறதுல தொடங்கி, அல்லது எடுக்கக்கூடிய எத்தகைய முயற்சியாக இருந்தாலும் இதுதான்றது இல்லை. எந்த காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு கடந்த 6 வருஷம் தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த 9வது இடத்தை குரு பார்க்கும்பொழுது கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமுமே விலகும். எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பணம் உங்களுக்கு கடவுள் தானாக கொடுப்பார். அதை எப்படியா இருந்தாலும் சரிதான், அது ஒரு அதிர்ஷ்டத்தின் வழியில் இருக்கலாம், தெரிந்தவர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நீங்களே ₹1 வைக்கணும் ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சா கூட அந்த பொருள் உங்களுக்கு ₹4 விற்று அதனால ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு ஈட்டக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராசியை குரு பார்க்கறதுனால எண்ணம் தெளிவடையும், சிந்தனை தெளிவடையும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த 6 வருஷத்தில் உடல் நலத்தில் பாதிப்பில் மாட்டிட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள்லாம் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து கடவுள் புண்ணியத்தில் தீர்ந்து
வந்து ஜெயிக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ என் வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ எதிர்காலம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் முருகனுடைய அருளோடு அந்த ஏழரை நாட்டு சனி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அழுத்தத்தை கொடுத்ததோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. அஞ்சல குரு வர்றதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். அல்லது பிள்ளைகள் இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய நல்ல காலத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அடையும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரலாம், பிள்ளைகளுக்கு காது குத்தலாம், பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல விரும்பின கோர்ஸ் கிடைக்கும், அல்லது பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும், அல்லது பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தும். அப்போ ஒட்டு மொத்தத்துலேயுமே மகர ராசிக்கு ஒரு நல்ல பீரியடாக இந்த பீரியட் கண்டிப்பாக இருக்க போது. தயவு கூர்ந்து இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கிறது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். மேலும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை பார்த்தோம்னா, ராசிக்கு மூணில் ராகு இருக்கிறதுனால மட்டும் பழக்க வழக்கத்தில் கவனம் மாறுங்க, நண்பர்கள்ட்ட கவனம் மாறுங்க, அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு பொறுப்புகளில் கவனம் மாறுங்க. ஏன்னா இந்த மூணுத்துலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏமாற்றம் வழி அல்லது ஒரு பிரச்சனை மகர ராசிக்கு வர்றதுக்கு காத்திருக்கு. ரெண்டாவது விஷயம், வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோடு இருந்தால் போதும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தையும் மகத்துவத்தையும் தரக்கூடிய பெயர்ச்சியாக மகர ராசிக்கு அமைந்தே தீரும். மேலும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை சாதகமாக பெறுவதற்கு எந்த வழிபாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மகர ராசிக்காரர்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு தயவு கூர்ந்து மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் போயிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அத்தனை வளர்ச்சிகளையும் கடவுள் கொடுப்பார், இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளையும் நிவர்த்தி செய்வார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றங்களையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமையனுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி, வணக்கம்.